கோவை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் கோவையில் மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து சுந்தரபுரம் குறிச்சி மைதானத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். திரு ஹரி அவர்களுக்கும், அதே போல பேரூராட்சியில் போட்டியிடும் மெர்சி சுப்பிரமணி, சரஸ்வதி, ரவிக்குமார், சேகர் பாபு அவர்களுக்கும், அதே போல சாமலபுரம் பேரூராட்சியில போட்டியிடும் வேலுசுவாமி, கோமதி ஆனந்த், சின்னசுவாமி, செல்வம், சிவகுமார், காளீஸ்வரி, மதன்குமார், ஆனந்த் ஆகிய அனைத்து வெற்றி வேட்பாளர்களுக்கும், கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் மாபெரும் வெற்றி பெற்று வெற்றி வேட்பாளர்களாக நீங்கள் அனைவரும் தலைமை கழகத்திற்கு வந்து தலைவரை சந்திக்க வேண்டும் என்று உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், கொரோனா மழை வெள்ளம் காரணமாக மக்கள் வறுமையில் வாடும் நிலையில் அதனை பயன்படுத்திக் கொண்டு ஓட்டுக்கு காசு கொடுக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மக்களாகிய நீங்கள் எல்லாரும் சிந்திச்சு வாக்களிக்க வேண்டிய ஒரு தேர்தல். நான் ஏன் இதை சொல்றேன்றதை நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். கேப்டன் அவர்கள் தன் சொந்தமாக கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசில் 40 ஆண்டு காலம் மக்களுக்காகவே உழைத்து மக்களுக்காகவே உதவிகளை செய்த ஒரு உத்தம தலைவர் என்பதை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தெரியும். நல்லவர் என்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா அது கேப்டன் தான் என்பதை அனைத்து தரப்பட்ட மக்களும் ஏற்றுக்கூடிய அளவு ஒரு சிறந்த மனிதராக நம்ம கேப்டன் வாழ்ந்திருக்காரு. தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அதே வழிதான், வேட்பாளர்களும் அதே வழிதான் என்று சொல்லக்கூடிய அளவு லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு நேர்மையாக உழைத்து இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரே உன்னதமான நோக்கத்தோடு உங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க எங்க வெற்றி வேட்பாளர்கள். டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறது, டிஃபன் பாக்ஸ்குள்ள காசை வச்சு கொடுக்கறது, குடோனங்கள் அரைச்சு வச்சு கொடுக்கறது, இப்படியே மக்களை ஏமாத்தி முடிச்சுட்டாங்க. இன்னும் மக்கள் இன்னும் எவ்வளவு வருஷம் தான் ஏமாற போறாங்கன்றதும் தெரியல. சரி, இவ்வளவு சொல்றாங்களே, இங்கெல்லாம் நல்ல சாலை வசதி இருக்கா, நல்ல ரோடு வசதி இருக்கா, இங்கெல்லாம் நல்ல சுத்தமான குப்பை கூளங்கள் இல்லாத தெருக்கள் இங்க இருக்கா, நல்ல சாக்கடை வசதி இங்க இருக்கா, கொசு தொல்லை இல்லாத சுகாதாரமான ஒரு பகுதியாக இந்த இடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு முன்ன ஆளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்போ வெறும் 2000மோ 3000மோ அது 4000மோ அது எவ்வளவோ ஒரு நாள் செலவுக்கு இன்னைக்கு பத்தாது. ஏன்னா மக்கள் கொரோனாவால பாதிச்சிருக்காங்க. கடந்த 2 ஆண்டு காலம் வேலை வாய்ப்பு கிடையாது, வருமானம் கிடையாது. கொரோனாவால பாதித்தது ஒட்டுமொத்த தமிழ்நாடு தான். அப்போ மழை வெள்ளம் ஒரு பக்கம், சோ வறுமையின் உச்சத்துல இன்னைக்கு நம்ம மக்கள் இருக்காங்க. இதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரத்தை தான் நீங்க ஊக்கப்படுத்துகிறார்களே ஒழிய இதுவரைக்கும் ஜெயிச்ச இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேள்வி கேட்டா அது ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரியே செய்துதான் தமிழ்நாடும் முன்னேறல, மக்களும் முன்னேறாத ஒரு நிலைமை இங்க இருக்கு. அதனால மக்களாகிய நீங்கள் சிந்திச்சு இந்த தேர்தல்ல உங்கள் வாக்குகளை சரியான முறையில போடணும் சொல்லி கேட்டுக்கிறேன். தொடர்ந்து உரையாற்றிய அவர், கேப்டன் வழியில் வந்த தேமுதிக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் வார்டுக்காக ஒதுக்கப்படும் நிதியை மக்களுக்கு செலவு செய்வார்கள் என்று உறுதியளித்தார். வேட்பாளர்கள் நிச்சயம் வெற்றி பெற்றால் லஞ்ச ஊழலுக்கு எதிராக அவங்கவுங்க வார்டில் அவங்கவுங்க கவுன்சிலருக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த காசு 1 ரூபா கூட அவங்க லஞ்சமாகவோ ஊழலாகவோ டெண்டருக்கோ கமிஷனுக்கோ எதுக்கும் கொடுக்காமல் ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக செலவு செய்து ஒவ்வொரு வார்டு பகுதிகளையும் நிச்சயமாக அவங்க முன்னேற்றுவாங்க. ஒரு சுத்தமான சாலை, சுகாதாரமான ஒரு சாலையை நிச்சயமாக அவங்க கொடுப்பாங்க. குப்பை கூளங்கள் இல்லாமல், நோய் நொடி இல்லாம ஒரு சுகாதாரமான கோவையை அவர்கள் உருவாக்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். வாக்கு சேகரிப்பின் போது தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பி கே தினகரன் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் உடனிருந்தனர்.